இங்கே கூடியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நேரலையின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், ஒட்டுமொத்த கிறித்தவ பெருங்குடி மக்கள் யாவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமே கொண்டாடுகிற ஒரு விழா, பெருவிழா கிறிஸ்துமஸ். இங்கே பேசிய பேராயர்களும் போதகர்களும் இயேசு பெருமான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உரியவர் அல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமாக மனிதகுலத்தின் மீட்பராக பிறந்தவர் என்பதை பதிவு செய்தார்கள். இயேசு பெருமான் பிறக்கிறபோது அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் யூத குடியில் பிறந்தவர்தான், அவர் வேறு ஒரு மதத்தை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்தான். ஆனால் அவர் உலக மனிதகுலத்தை, உலக மானுடத்தை வழிநடத்துவதற்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கக்கூடியவராக, ஆண்டவராகவே, ஆண்டவரின் பிள்ளையாகவே இன்றைக்கு உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். அவருடைய போதனைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், கிறிஸ்தவம் பிறப்பதற்கு முன்பே, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய மதம் இந்து மதம் என்று சனாதன சக்திகள் பெருமையோடு சொல்லுகிறார்கள். ஆனால் அது இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டில் பரவவே இல்லை. ஆனால் கிறித்தவம் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில், ஏறத்தாழ 200 நாடுகளில் வளர்ந்திருக்கிறது, பரவி விரவி பரவி வளர்ந்திருக்கிறது. கிறித்தவ நாடுகள் என்று கணக்கற்ற நாடுகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு கிறித்தவம் எப்படி மக்களிடையே பரவியது என்றால், அந்த மதத்தின் போதனைகள்தான் காரணம். பாகுபாடுகள் இல்லாத சகோதரத்துவத்தை போதிக்கிற, சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மகத்தான கோட்பாட்டை போதிக்கிற மதம் கிறித்தவம், இஸ்லாமும். அந்நிய மதங்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான், இன்னும் சிலர் பாதிரியார்களாகவே இருந்து அவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் என்பது வெறும் ஆன்மீக தளத்திலே மட்டும் நின்றுவிடவில்லை, மனிதகுலத்தை நெறிப்படுத்துகிற சகோதரத்துவத்தை போதித்திருக்கிறது. யார் இவன், என்ன சாதி, இவன் என்ன மதம், இவன் எந்த நாடு, இவன் என்ன குலத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் வேறுபாடு பார்க்காமல் அவர்களின் நலன்களுக்காக ஜெபம் செய்யக்கூடிய ஒரு நாகரிகத்தை வளர்த்திருக்கிறது கிறித்தவம். அது ஒரு நாகரிகம். சகோதரத்துவம் என்பதும் மனித குலத்தின் நாகரிகங்களுள் ஒன்று, சொல்லப்போனால் முதன்மையானது. ஆக அனைவரையும் சகோதரர்களாக பாவிக்கிற காரணத்தினால், எல்லோரும் சமம் என்கிற போதனைகளை மக்களிடத்திலே போதிக்கிற காரணத்தினால், 2000 ஆண்டுகளில் 200 மேற்பட்ட நாடுகளில் இது பரவியிருக்கிறது. உலகமே அவரை இன்றைக்கு கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள் அடியெடுத்து வைத்த பிறகுதான் இருண்டு கிடந்த மக்களிடையே வெளிச்சம் பரவியது, கல்வி வாசனை கிட்டியது, மருத்துவம் கிட்டியது, சுகாதாரம் கிட்டியது, வெளி உலகம் தெரிந்தது, சகோதரத்துவத்தை நுகர முடிந்தது, பாகுபாடுகளை களைந்து பிறரோடு சகஜமாக கைகோர்த்து வாழ இந்த மண்ணில் சுதந்திரம் கிடைத்தது. காலம் காலமாக கெட்டித்தட்டி இறுகி போய் கிடந்த இந்த சனாதன அரசியலை
தகர்க்கக்கூடிய வலிமை பெற்றதாக இந்த மண்ணில் கிறித்தவம் வளர்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இது வெறும் ஜெபம் செய்வதற்கான ஒரு கோட்பாடாக மட்டுமே இதை பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் பள்ளிக்கூடம் இல்லாத குடியிருப்புகளுக்குள் பள்ளிக்கூடம் வந்தது, மருத்துவமனைகள் இல்லாத குடியிருப்புகளுக்குள் மருத்துவமனை வந்தது, எல்லோருடைய சமையல் கட்டு வரையிலும் போகலாம், ஆங்கிலேயர்களின் சமையல் கட்டு வரையிலும் போகலாம், இங்கே உழைக்கிற மக்கள் என்கிற சுதந்திரம் கிடைத்தது. பழைய சட்டங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன, புதிய சட்டங்கள் உருவாயின, ஜனநாயகம் தழைக்கிற சட்டங்கள் உருவாயின. இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற ஜனநாயக காற்று இந்த மண்ணில் கிறிஸ்தவத்தால் வந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்தது, அதனால்தான் அவர்கள் கிறிஸ்தவத்தின் மீது கடுமையான வெறுப்பில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் வெறுப்பதற்கு அரசியல் ஆதாயம் முதன்மையானது, கிறிஸ்தவத்தை அவர்கள் வெறுப்பதற்கு சமூகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பது முக்கியமானது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பல்வேறு ஜனநாயகபூர்வமான சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. அதன் பிறகுதான் இங்கே பல நெருக்கடிகள் தகர்ந்தன, கட்டுப்பாடுகள் தகர்ந்தன, அத்துகள் தகர்க்கப்பட்டன. இதனால்தான் சனாதனிகளுக்கு இஸ்லாத்தின் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் கடுமையான ஆத்திரம் வருகிறது. 2000-3000 ஆண்டுகளாக இங்கே அவர்கள் இந்த மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கல்வியை மறுத்து, அதிகாரத்தை மறுத்து, நிலத்தை பறித்து, ஆயுதத்தை பறித்து, வெறுமென கஞ்சிக்கு கையேந்தி நிற்கக்கூடிய கூட்டமாக இவர்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு சமூகம், இந்த சமூக ஒழுங்கை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் வந்ததனால் தங்களின் அதிகாரமும் ஆதிக்கமும் தகர்ந்து கொண்டிருக்கிறதே என்று பதறினார்கள். இன்றும் பதறுகிறார்கள், பதறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே கிறித்தவம் என்பதும் இஸ்லாம் என்பதும் சகோதரத்துவத்தை போதிக்கிற காரணத்தால் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன. இந்தியாவை தவிர வேறு ஏதாவது ஒரு நாடு இந்து மதம் மேலோங்கி இருக்கிற நாடு என்று காட்டுவதற்கு, விரல் விடுவதற்கு வாய்ப்பு உண்டா? சனாதனம் பேசக்கூடியவர்கள் தங்களை சுய விமர்சனம் செய்ய வேண்டும். கிறித்தவ நாடுகள் எத்தனை நாடுகள் என்று விரல் விட்டு எண்ண முடியும்? இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கின்றன என்று விரல் விட்டு எண்ண முடியும்? இந்தியாவையே இன்னும் உங்களால் இந்து நாடு என்று அறிவிக்க முடியாமல் இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவிக்க முடியாது, ஏனென்றால் இது ஒரு மதமாக இல்லை, இது சகோதரத்துவத்தை போதிக்கவில்லை, சமத்துவத்தை போதிக்கவில்லை, பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பாகுபாடு, ஒவ்வொரு வருணத்திற்கும் இடையிலே பாகுபாடு, ஒவ்வொரு சாதிக்கிடையிலேயும் பாகுபாடு, ஒவ்வொரு மனிதனுக்கிடையிலேயும் பாகுபாடு, உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். அதனால்தான் இன்னும் அது ஒரு மதமாக ஏற்கப்படவில்லை. இந்தியாவில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற போது, இந்தியாவை தாண்டி மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அந்த கருத்துகளை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும். மதசார்பின்மைக்கு புதிய வியாக்கியானம் சொல்லுகிறார் தமிழ்நாடு பிஜேபி தலைவர். அறியாமையில் பேசுகிறாரா, வேண்டுமென்றே பதற்றுகிறாரா என்று தெரியவில்லை. மதசார்பின்மை என்பதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம், அவரவர் அவரவர் மதத்தை பின்பற்றுவதுதான். இது மேலோட்டமாக பார்த்தால் சரியாக தோன்றும். மதசார்பின்மை என்பது அரசுக்குரியதாகத்தான் பார்க்க வேண்டும். மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், அரசு மதம் சார்ந்திருக்கக்கூடாது. அதுதான் இந்தியாவில் பேசப்படுகிற மதசார்பின்மை.
அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. மத சார்பற்ற அரசு, மதம் சார்ந்த பேராயர், மதம் சார்ந்த இமாம், மதம் சார்ந்த சங்கராச்சாரி இருக்கலாம், மோடி ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், அமித்ஷா ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், நம்முடைய பேராயர் நீதிநாதன் அவர்கள் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம். அது மத சார்பு. மத சார்பின்மை என்பது அரசுக்குரியது. இந்தியாவில் உருவாகி இருக்கிற, புதுதில்லியில் உருவாகி இருக்கிற, இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிற, ஆண்டு கொண்டிருக்கிற, ஆட்சி நிர்வாகத்தின் மையமாக இருக்கிற அரசு, இந்திய ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது மதசார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும். அது மதசார்பற்றதாக இருக்க வேண்டும். அது இந்து மதம் சார்ந்த அரசாகவோ, அல்லது இஸ்லாம் சார்ந்த அரசாகவோ, அல்லது கிறித்தவம் சார்ந்த அரசாகவோ, சீக்கியம் சார்ந்த அரசாகவோ, பௌத்தம் சார்ந்த அரசாகவோ, சமணம் சார்ந்த அரசாகவோ, பார்சியை சார்ந்த அரசாகவோ இருக்கக்கூடாது. குடிமக்களை குடிமக்களாக மட்டும்தான் இந்திய ஒன்றிய அரசு பார்க்க வேண்டும். அதுதான் மதசார்பின்மையின் பொருள். ஆனால் இவர்கள் புதிய விளக்கம் கொடுக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் திரிபுவாதம். திரிபுவாதம், கருத்தை திரிப்பது, வரலாற்றை திரிப்பது, உண்மையை திரிப்பது, மக்களை தவறாக வழிநடத்துவது, மிகவும் ஆபத்தான அரசியல். பாஜக சங் பரிவார்கள் பேசுகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல். அதனால் தான் விமர்சிக்கிறோம். மதசார்பின்மையை விடுதலை சிறுத்தைகள் இன்னும் நுட்பமாக பார்க்கிறது. செக்யூலரிசம் என்று அரசமைப்பு சட்டத்திலே முகப்புறையிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அந்த சொல் மத சார்பின்மையை மட்டும் குறிக்காது. நான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட சொன்னேன், ஒரு சார்பின்மை என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நான் இந்தி மொழியை சார்ந்து இந்த அரசு இருக்கும், மொழி சார்பும் கூடாது. இந்து மதத்தை சார்ந்திருக்கும், மத சார்பும் கூடாது. ஒரு கலாச்சாரத்தை சார்ந்திருக்கும், கலாச்சார சார்பு கூடாது. நான் செக்டேரியனிசம், அதுதான் செக்யூலரிசம். விடுதலை சிறுத்தைகளின் பார்வை அது. செக்யூலரிசம் என்பதை வெறும் மத சார்பின்மை, நான் ரிலீஜியஸ் என்று மட்டும் பார்க்கக்கூடாது, பார்ப்பது தேவையற்றது. வேறு என்னவாக அதை பார்க்க வேண்டும்? அது மொழி சார்பாகவும் இருக்கக்கூடாது, மத சார்பாகவும் இருக்கக்கூடாது, இன சார்பாகவும் இருக்கக்கூடாது, கலாச்சார சார்பாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். அதை நான் செக்டேரியனிசம் என்று சொல்லலாம். ஒரு சார்பாக இருப்பது செக்டேரியனிசம், ஒரு செக்ஷனுக்கு ஆதரவாக இருப்பது. ஒரு மொழி, இன்றைக்கு அவர்கள் என்ன செய்ய துடிக்கிறார்கள்? இந்தி மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கிவிட வேண்டும், இந்தியா முழுவதும் எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற மக்களின் தாய்மொழி என்ன என்று கேட்டால், பேசுகிற மொழி, எழுதுகிற மொழி, ஆளுகிற மொழி, அலுவல் மொழி இந்தி. அதை உருவாக்குவதற்கு படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு 25-50 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும், இந்து மதம் மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்தியாவின் பெயர் இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும், இந்தியாவின் தலைநகரம் வாரணாசியாக இருக்க வேண்டும், இந்தியாவின் தேசிய கொடி காவி கொடியாக இருக்க வேண்டும், இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தியாக இருக்க வேண்டும், இந்திய மக்களின் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மை அல்ல, பார்ப்பன கலாச்சாரமாக இருக்க வேண்டும். அவர்கள் விரும்புகிற வர்ணாசிரம கலாச்சாரம், பார்ப்பன கலாச்சாரம் என்றால் அவர்கள் போல் நாம் எல்லாம் பூணூல் அணிந்து கொள்ளுகிற கலாச்சாரம் அல்ல. வர்ணாசிரமம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுகிற கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்திய ஆட்சி நிர்வாகம் ஜனநாயகத்தை கடைபிடிப்பதாக இருக்கக்கூடாது, வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பதாக இருக்க வேண்டும். வர்ணாசிரமத்தின் ஆன்மா என்பதே பாகுபாடு தான், டிஸ்கிரிமினேஷன் தான்,
பரப்பால் உயர்வு தாழ்வு. இதுதான் இங்கே நாம் விமர்சிக்கிற முக்கியமான புள்ளி. இந்த பாகுபாடு கிறித்தவத்தில் இல்லை. இந்தியாவிலே சாதி விட்டு கிறித்தவத்தை தழுவியர்கள் இன்னும் சாதியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்தவ மதம் சாதி மதம் அல்ல. இந்தியாவுக்குள் மட்டுமது இருக்கிறது, உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. சாதி கிறித்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் காலப்போக்கில் அதுவும் சிதைந்து போக வாய்ப்பு இருக்கிறது, அது நீடிக்காது. கல்வி பெற பெற கிறித்தவத்துக்குள்ளே இருக்கிற இந்த பாகுபாடு தானாக காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கல்வி பெற்றாலும் சனாதனத்திற்குள்ளே பாகுபாடு காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டு அதை உயிர் மூச்சாக கொண்டு இயங்குவதுதான் சனாதனம். பாகுபாடுதான் சனாதனத்தின் உயிர் மூச்சு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற வர்ணாசிரம பாகுபாடுதான் சனாதன அரசியலின் உயிர் மூச்சு. பாகுபாடு இல்லாமல் அது இருக்காது. இதை எதிர்த்து இந்த மண்ணில் கழகம் செய்தவர்கள்தான் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய இயேசு புரட்சியாளர் அம்பேத்கர். இந்திய இயேசு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அரசியலைத்தான் பேசினார். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவிலே அவர் தோன்றிய பிறகு என்ன பேசினாரோ, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்த்து எந்த கருத்துக்களை முன்மொழிந்தாரோ அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் அக்கிரமத்திற்கு ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்க துணிந்தவர்தான் இயேசு பெருமான். அப்படித்தான் இயேசு பெருமான் தோன்றுகிறார். அவர் 30-32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் தான் போதித்தார். 29 ஆண்டுகள் சராசரி மனிதராக குடும்பத்தோடு தான் வாழ்ந்தார். மிகப்பெரிய அதிசயம் அது. 3 ஆண்டுகள் போதித்த போதனைகள் உலகத்தை ஆளுகிறது. 3 ஆண்டுகள் உலகில் அப்படி ஒரு போதகர் தோன்றியதாக இல்லை. 80 வயதுக்கு மேல் கௌதம புத்தர் வாழ்ந்தார். நபிகள் நாயகமும் அப்படி பல 10 ஆண்டுகள் 70-80 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் 32 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார். அதிலும் 29 ஆண்டுகள் அவர் சம்சாரியாக இருந்தார், குடும்பத்திலே இருந்தார். 3 ஆண்டுகள் தான் மனித குலத்துக்கு போதித்தார். அது 2000 ஆண்டுகளாக உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, மனித குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அதன் அடிப்படை கோட்பாடு சகோதரத்துவம் என்பதுதான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி உலகத்தில் மேடைகளில் பேசும்போது எழுந்த உடனே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேசுகிற ஒரு கலாச்சாரத்தை கிறித்தவம் தான் கற்றுக் கொடுத்தது. சகோதரா என்று அழைக்கக்கூடிய சகோதரத்துவத்தை இன்றைக்கும் பேணி பாதுகாப்பது கிறிஸ்தவம். யாராயிருந்தாலும் கட்டி தழுவி மார்போடு அனைத்து முத்தமிடுகிற கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறது இஸ்லாம். அதுவும் சகோதரத்துவம் தான். சகோதரத்துவம் இருந்தால்தான் சமத்துவத்தை அடைய முடியும். சகோதரத்துவம் இல்லாத எந்த மண்ணிலும் சமத்துவம் உருவாகவே உருவாகாது. இந்தியாவில் எப்படி நீ இன்னொரு சாதிக்காரனை அண்ணன் என்று கூப்பிட முடியும்? மேடையில் அண்ணன் தம்பி என்பது அரசியலுக்காக, அது ரொம்ப நெக்லிஜிபிள். அதுவே மனம் ஒவ்வாமல் கை கொழுக்குவதும் மனம் ஒவ்வாமல் அண்ணன் என்பதும் தம்பி என்பதும் இங்கே இந்தியா முழுவதும் இருக்கிறது. சமூக ரீதியாக அண்ணன் தம்பி உறவு இந்த மண்ணில் மலர முடியுமா? அக்ரஹாரத்தில் பிறந்தவர்களை, ஊர் தெருவில் வாழ்ந்தவர்களை, வாழ்கிறவர்களை, சேரியில் பிறந்தவர்களை, குப்பத்தில் பிறந்தவர்களை அண்ணன் தம்பி என்று உறவாட முடிகிறதா? சமூகத்தில் இது நிலவுகிறதா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான் சனாதனம். மதசார்பின்மைக்கு இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் தருகிறார்கள் என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு திரிபுவாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை என்பது மட்டுமல்ல, ஒரு சார்பின்மை, எதையும் சார்ந்திருக்கக்கூடாது. அரசு இது தனிநபர்களுக்குரியதல்ல, குடிமக்களுக்குரியதல்ல.
இன்றைக்கி இந்த மதத்தில் இருக்கிற நாளைக்கு நான் இன்னொரு மதத்து கூட போவேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் மதம் மாறுறேன். அது வேறு. கடவுள் நம்பிக்கையற்ற சமூகமும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள், மதம் வேண்டாம் என்று நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது, இப்போது உலகத்தில் ஒப்பீட்டளவிலே பார்க்கிற போது மதம் கடவுள் வேண்டாம் என்பவர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது என்று. அது வேறு. ஒரு காலத்தில் மதம் தேவைப்பட்டது, கடவுள் நம்பிக்கை தேவைப்பட்டது, இல்லை என்றால் இந்த மனித குலத்தை நெறிப்படுத்தி இருக்க முடியாது, முறைப்படுத்தி இருக்க முடியாது. கிறித்தவத்திலே அடிக்கடி எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துவார்கள், விடுதலை பற்றி பேசுவார்கள். பொதுவாக விடுதலை என்றால் சிறையில் இருந்து வெளியே வருகிறவர்களைத்தான் விடுதலை என்று சொல்லுவோம். ஆனால் கிறித்தவ கூட்டங்களிலே விடுதலையை பற்றி பேசுகிறார்கள் என்றால் என்ன விடுதலை? மனிதன் உளவியல் ரீதியாக எங்கோ சிக்கியிருக்கிறான், தேங்கி கிடக்கிறான், முடங்கி கிடக்கிறான், மாட்டிக்கொண்டு தவிக்கிறான். அவன் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவது என்பதுதான் உளவியல் ரீதியான ஒரு விடுதலை. அது அடிப்படையில் நம்முடைய அன்பு சகோதரி பேசியதைப் போல பயம் என்பது மனிதனை ஆட்கொள்ளுகிறது, ஏதோ ஒரு வகையில் பயம் மனிதனை ஆட்டி படைக்கிறது. அந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுவது. பேய் பயம் மட்டுமல்ல, எதிரி பயம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் நாம் ஏதோ ஒரு அச்சத்தையும் தயக்கத்தையும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணத்தில் அவைதான் ஸ்பீட் பிரேக்காக இருக்கிறது. சாலைகளிலே ஸ்பீட் பிரேக்கர் இருப்பதைப் போல தனி மனிதனுடைய பயணங்களில் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல், துணிந்து ஒரு வேலையை செய்ய முடியாமல், ஒரு முடிவை எடுக்க முடியாமல், ஒரு உறவை தொடர முடியாமல், அவனை தேக்கமுற செய்வது அவனுக்குள்ளே இருக்கிற மென்டல் பிளாக்ஸ், தயக்கம். அதற்கு காரணம் அச்சம். இந்த அச்சத்திலிருந்தும் தயக்கத்திலிருந்தும் மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவின் போதனைகள் பயன்படுகின்றன என்று கிறித்தவம் பரப்புகிறது. இது எல்லோருக்குமானது, இது கிறித்தவர்களுக்காக மட்டுமல்ல. ஆகவே இயேசு பெருமான் மனிதகுலத்துக்கும் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் உரியவர். அச்சத்திலிருந்தும் தயக்கத்திலிருந்தும் மனிதகுலம் விடுபட வேண்டும் என்பதற்கான சகோதரத்துவம் என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை போதித்தவர். அந்த மாமனிதரின் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த சூழலில் சகோதரத்துவத்தை போற்றுவோம், சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று உறுதியேற்போம். அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வருகை தந்த தலைவர் பெருமக்கள், பேராயர் பெருமக்கள், போதகர்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நீ சொல்லி அப்படி வரிசையா வாங்க, தம்பிகளாம் ஒதுங்கி நில்லுங்க, பயனாளிகள் வரிசையா மேல வாங்க, வந்து அடிச்சு பிடிச்சிட்டு நிக்காதீங்க. தம்பி நீங்கெல்லாம் ஒழுங்கி நில்லுங்க, ஒழுங்கி நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க. இடதுபுறமா வந்து வலதுபுறமா போங்க, ஒரு ஆள் எடுத்து கொடுங்க, அந்த இடத்துல உட்காந்துங்கண்ணா, அப்படியே உட்காரு. ஒரு 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 பாக்கெட் தானே, ஒன்று வந்து ஒரு தான் இல்லை, வர்றவங்க அப்படியே காட்ட அட்டையை கொடுத்துட்டு வருங்க. இப்படி இப்படி லெஃப்ட்டு, லெஃப்ட்டில் வாங்க எம்மா, எம்மா லெஃப்ட்டில் வாங்க, எம்மா லெஃப்ட்டில் வாங்க, ஏ இப்படி நிற்காதீங்கப்பா, வழி விடுங்கப்பா. அதான் இந்த இப்படி வந்து இப்படி போட்டோம், யாராவது ஒருத்த உட்காந்தா போதும், வழி விடுங்க. இதை இவர் இவர் கையில் கொடுப்பா, இவர் கையில் கொடுப்பா, ஒன்று ஒன்றா கொடுப்பா, இதை பிடிக்கும் கொடுமா, வாங்கிட்டு